குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட்டு ரேபிட்ஸோட சிஸ்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் ரேபிட்டோட டாக்ஸானிக் பொசிஷன், அதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி எல்லாம் பார்ப்போம். இப்போ அடுத்து என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் அல்லது உணவு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று அலிமெண்ட் இருக்கலாம், அனதர் ஒன் அதோட தொடர்புடைய அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இந்த உயலோட இந்த செரிமான மண்டலத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம், அலிமெண்ட் இருக்கலாம், உணவு பாதை, இன்னொன்று பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அதோட தொடர்புடைய செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அலிமெண்டரி கெனால் உணவு பாதை பார்த்தோம்னா ஸ்டார்ட் வித் த மவுத் அண்ட் எண்ட் வித் த எண்டஸ் இது வாயில் தொடங்கி மலப்பொழியில் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் வித் த மவுத் அண்ட் எண்ட் வித் த எண்டஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் ஆரம்பம் பண்ண மவுத் இருக்கும், மவுத் இஸ் பிரசன்ட் இன் த ஹெட் ரீஜன். இந்த ஸ்லிட் ஓப்பனிங், ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி தான் மவுத் இருக்கு ஹெட் ரீஜன்ல. லோயர் லிப், அப்பர் லிப் ரெண்டுமே இருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பக்கல் கேவிட்டி, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பக்கல் கேவிட்டி வாய்க்குழி. இந்த வாய்க்குழிக்குள்ள தான் என்னென்ன இருக்குன்னா டீத் அண்ட் ஜாஸ், மவுத்துக்குள்ள வாய்க்குழினா இருக்கு நாக்கு பற்கள் அந்த காடைகள் இருக்குன்னு சொல்றாங்க. மவுத் நீட் டு த பக்கல் கேவிட்டி, இந்த பக்கல் கேவிட்டி கண்டெய்ன்ஸ் டூ டங் அண்ட் ஜாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் இந்த பக்கல் கேவிட்டி இந்த ஓபன் ரீஜன் இஸ் கால்டு ஃபாரிங்ஸ். பக்கல் கேவிட்டி அடிச்சிருக்க பகுதி ஃபாரிங்ஸ் அண்ட் தொண்டை பகுதி வயிற்றுப்பகுதியை ஸ்டொமக் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ஆர்கன், என்னென்ன இந்த ஃபுட்டு ஸ்டோர் ஆகக்கூடியது. த ஸ்டொமக் லீட்ஸ் டு த ரீஜன் இஸ் கால்ட் ஸ்மால் இன்டெஸ்டின். த ஸ்டொமக்கு அடுத்தக்கூடிய பகுதி ஸ்மால் இன்டெஸ்டின். த ஸ்மால் இன்டெஸ்டின் நெக்ஸ்ட் ரீஜன் இஸ் கால்ட் சீக்கம். த சீக்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் ரீஜன், இஸ் த மிடில் ரீஜன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டின் ஸ்மால் இன்டெஸ்டின். பெருமுடலுக்கும் சின்ன உடலுக்கும் நடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. த சீக்கம் கண்டென்ட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாஸ் ஆர் யூஸ் டு டைஜஸ்ட் செல்லுலோஸ். இந்த சீக்கத்தில் இருக்க நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த பாக்டீரியாக்கள் எது ஏற்படுதுன்னா இந்த முயல் இந்த உணவை எடுத்துக்கும், இலைத்தலைகள் புற்களை எடுத்துக்கும், அதில் இருக்கக்கூடிய செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இல்லை. சீக்கம் கண்டென்ட்ஸ் நியூமரஸ் பாக்டீரியா, தே ஹெல்ப் டு டைஜஸ்ட் த செல்லுலோஸ். அதுக்கடுத்து சீக்கர் கற்பிட்ட பகுதி லார்ஜ் இன்டெஸ்டைன். த லார்ஜ் இன்டெஸ்டைன் லீட்ஸ் டு த ஓப்பனிங் தட் இஸ் கால்ட் எனஸ். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் ஒரு ஓப்பனிங் முடிவடையது, அது பேர் தான் இந்த மலை கொலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த அலிமெண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் வித் த மவுத் அண்ட் எண்ட் வித் த எனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதோட தொடர்புடைய அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னென்ன செரிமான சுரப்பிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மவுத் ரீஜன் சலைகளி கிளான்ஸ் வாய்ப்பு என்ன இருக்கு உமிழ்நீர் சுரப்பிகள். இந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இந்த ஸ்டொமக் சம் ஆஃப் த கிளான்ஸ் ஆர் பிரசன்ட், தே ஆர் கால்ட் அஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். The secret, the juice, gastric juices. Next, we will see liver. Liver is kalliral. This is the abdominal cavity. The stomach is kalliral. This is one of the pancreas digestive glands. This is pancreas, anayam. Pancreas is also one of the digestive glands. The last one is the intestinal glands. This is called as intestinal glands. These five glands are the digestive glands. என்ன பண்ண உணவு செரிக்கிறதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பல் அமைப்பு எப்படி இருக்கும் போது இந்த ரேபிட்டோட டீத் அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் ஹார்ட், கடினமாக இருக்கக்கூடியது, உணவை நல்லா மென்று அழைத்து திங்கிறதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா டூ இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைஃபைடான், அனதர் ஒன் இஸ் எக்ஸோடான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரேபிட் டென்டிஷன் ஆஃப் த ரேபிட் இஸ் டைஃபைடான் அண்ட் எக்ஸோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக டைஃபைடான் ஃபயோடான் மீன்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் டீத்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி லைஃப் சைக்கிள். Two types of teeth are present in the life cycle. The first one is called the milk teeth, the second one is called the permanent teeth. இதோட வால்னால ரெண்டு வகையான பற்கள் இருக்கு, two types. ஒன்னு பால் பற்கள்,
இன்னொன்று இலைத்த பற்கள், ஆரம்ப காலத்திற்குரிய பற்களுக்கு பிறகு பால் பற்கள், அது விழுந்து திரும்ப வளர்ச்சிக்கூடிய பற்களுக்கு பிறகு பர்னல் டீத், இலைத்த பற்கள். சோ இட் இஸ் கால்ட் அஸ் டைஃபயோடான், அதனால பல்லம் பற்கம் பல்லமைக்கு பிறகு டைஃபயோடான் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹெட்ரோடான். இந்த பர்னல் டீத் ஃபோர் கைண்ட் ஆஃப் டீத் ஆர் பிரசன்ட். இந்த பர்னல் டீத்னு சொல்லக்கூடியதுக்கு அப்புறம் நிலைத்த பற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுல நான்கு வகையான பற்கள் இருக்கு. ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் டீத், தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் இன்சிசர், தி செகண்ட் ஒன் கேனை, தி தர்ட் ஒன் ப்ரீமோலார், ஃபோர்த் ஒன் மோலார். இன்சிசர் டினோட்ஸ் ஐ, தட் இஸ் கால்ட் இன்சிசர் அப்படினா வெட்டும் பற்கள். கேனை டினோட் சி, சி னு குறிக்கிறோம், கேனை அப்படினா கிழிக்கும் பற்கள். ப்ரீமோலார்ஸ் டினோட் பிஎம், பிஎம் னா ப்ரீமோலார்னா முன்கடவாய் பற்கள். மோலார்ஸ் டினோட்டட் எம், தட் இஸ் கால்ட் அஸ் கடவாய் பற்கள். அப்ப வெட்டும் பற்கள், கிழிக்கும் பற்கள், முன்கடவாய் பற்கள், கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையான பற்களுக்கு. சோ இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்ரோடான், அதனால இந்த வெவ்வேறு வகையான வெவ்வேறு பல்லமைப்புகள் இருக்கிற ஹெட்ரோடான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த டென்டிஷன் ஆஃப் தி ராபிட்ஸ் இஸ் டினோட்டட் அ ஃபார்முலா, தட் இஸ் கால்ட் டென்டல் ஃபார்முலா. இந்த முயலோட பல்லமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஒரு ஃபார்முலா சொல்லலாம், தட் இஸ் கால்ட் அஸ் டென்டல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவது பல் சூத்திரம். இது எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சிசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாஸ், ஒவ்வொரு ஜாஸ் ஒவ்வொரு நம்ம என்ன இருக்கு அப்பர் ஜா லோயர் ஜா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அப்பர் ஜா ஒன் ஆஃப் பர்சன்ட், லோயர் ஜா ஒன் ஆஃப் பர்சன்ட் மட்டும் என்ன பண்ணாங்க இந்த ஃபார்முலா நோட் பண்ணாங்க. இது எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னா இன்சிசர் கெனை ப்ரீமோலா மோலா, இது அப்பர் ஜா. அதே மாதிரி இன்சிசர் கெனை ப்ரீமோலா அந்த மோலா, இது அப்படி நோட் பண்ணக்கூடியது. இங்க பார்த்தோம் அப்படின்னா இன்சிசர் டூ கெனை ஜீரோ ப்ரீமோலா த்ரீ மோலா த்ரீ, இது அப்பர் ஜா. லோயர் ஜா இன்சிசர் ஒன் கெனை நாசல் ப்ரீமோலா த்ரீ மோலா த்ரீ, இதுதான் இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த கெனை சாப்டன், இந்த கெனை சாப்டன் என்ன காரணம் அப்படின்னா இந்த ரேபிட் அப்படிங்கிறது ஹெர்பிவோர், இது வந்து என்னவா உணவு தாவரங்களை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கும். அப்போ தாவரங்களை உணவாக எடுத்துக்கிறதுக்கு இந்த கெனை தேவையில்லை, மாமிசத்தை ஃப்ரெஷ்ஷை மீட்டை உணவாக எடுத்துக்கூடிய அந்த உயிரினங்கள் மட்டும்தான் இந்த கிளிக்கும் பற்கள் தேவை. என்ன காரணம் அதுதான் என்னன்னா இந்த ஃப்ரெஷ்ஷை கிளிக்கிறது தேவைப்படுது. இங்கே இது ஹெர்பிவோர் அப்படின்னா அது தேவையில்லை, அதனால நினைச்சதுக்கு ஆப்சண்டாக இருக்குது. ஆனால் என்ன இருக்கும் இதோட ஜார்ஸை பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், கெனை பற்கள் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு என்ன இருக்கும் ஒரு கேப். என்ன காரணம் பற்கள் கீழே ஏறு பற்கள், அப்ப இது ரெண்டையும் கூப்பிட்டு மொத்தம் 15 பற்கள் இருக்கு. இது ஒன் சைடு என்னங்களா, இது ஒன் ஆஃப் த. அப்ப இன்னொரு ஆஃப் அப்படின்னா 2 × 15, ஒரு ஆஃப்ல 15 ரெண்டாவில் பார்த்தா 30. அப்ப நம்பர் ஆஃப் டீத், இந்த ராபிட்டோட பர்மனன்ட் டீத்ல எத்தனை ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டீத் ஆர் பிரசன்ட். இது நம்ம குறித்திருக்க இந்த பல் சூத்திரம் ஒரு பாதி தான், மேல் ஒரு பாதி கீழே ஒரு பாதி, அது ரெண்டே கூட்டினா 15 வருது. அப்போ ரெண்டு சைடு பார்த்தோம்னா அது ரெண்டாவது மல்டிப்ளைனா 30. அப்போ டோட்டலாக இந்த ராபிட் எத்தனை பற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 30 பற்கள் இருக்குது. இதுதான் இதோட டென்டல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்குது, அலிமெண்ட்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இல்லை டென்டிஷன் பற்றி குடிக்கிறாங்க. இதில் என்னென்ன டூமர் கொஸ்டின் கேட்கலாம், டைஃபயோடான் ஹெட்ரோடான் டயஸ்டிமானா என்ன, ரெஸ்பிரேஷன் சுவாசம் அடலாம், ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ரெஸ்பிரேஷன் என்ன இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ஆஃப் தி ஏர், வெளியில காற்று உள்ள எடுத்து விழுதான் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், பிரீத்திங் இன் பிரீத்திங் அவுட், காற்று உள்ள எழுத்து வெளியே எடுக்கக்கூடிய வச்சு தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெஸ்பிரேட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக அது முக்கியமானது பார்த்தோம்னா லங்ஸ், லங்ஸ் இஸ் த மெயின் ரெஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க சார் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் பிரசன்ட் இந்த தொராசிக் கேவிட்டி, என்னது இந்த மார்பு கேவிட்டி, மார்பு பகுதின்னு சொல்லுவோம், மார்புற உட்பகுதியில் இருக்கக்கூடிய தொராசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. வயிற்று பகுதி மார்பு பகுதி, மார்பு பகுதியில் இருக்கக்கூடியது. இது என்ன இருக்கும் மேற்பக்கத்தில் என்ன தொராசிக் கேவிட்டி மேல ரிப் போன்ஸ், என்னது இந்த மார்பெழுப்புகள்,
பின்பகுதியில் இருக்க வெர்டிப்ரல் காலம், முன்பகுதியில் மார்பெலும்புகள், கீழே பார்த்தோம்னா டயாஃப்ரம் இருக்கக்கூடிய டயாஃப்ரம் அப்படிங்கிற இந்த உள்ள மார்பு பகுதிக்குள்ள மார்புக்குள்ளில் இருக்கக்கூடியது இந்த லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் லங்ஸ், ரெண்டு ஜோடி லங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லங்ஸும் பார்த்தோம்னா அதோட மேற்பகுதியில் இருக்கும் ப்ளூரா அப்படிங்கிற ரெண்டு லேயர் கூடிய மெம்பரானால கவர் பண்ணப்பட்டிருக்கூடியது. நம்ம உள்ளக்கூடிய எல்லா இன்னர் ஆர்கனையும் வெளியில இருக்க ஒரு அவுட்டர் கவரிங் மெம்பரேன் இருக்கும். அது என்ன இருக்கும், இப்ப லங்ஸ் இருக்கு அப்படின்னா வெளியே டபுள் லேயர் கேவிட்டி மாதிரி விட்டு ஒரு மெம்பரேன் இருக்கும். இந்த மெம்பரேன் பேரா ப்ளூரா, இந்த கேவிட்டி ப்ளூரல் கேவிட்டி என்ன இருக்கும், ஒரு திரவம் லிக்யூட் நிலப்படுத்தும் லிக்யூட். அது என்ன பண்ணும் இந்த ஏதாவது அதிர்வில் ஏற்படும் போது உள்ளக்கூடிய ஆர்கன் அதிர்வடையாக பாதிக்காம பயன்படக்கூடிய ஒளி ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நுரையிலும் ரெண்டு பார்ட் ஆஃப் இருக்கு, மேல ஆன்டீரியர் லோப் கீழே போஸ்டீரியர் லோப் சொல்லக்கூடியது. அதே மாதிரிதான் அப்ப பார்த்தா அப்படின்னா மொத்தமா பார்த்தோடனே இருக்கு நான்கு தொகுப்புகளா இருக்கு, ரைட் சைடு இருந்து லெப்ட் சைடு இருந்து. இந்த ரைட் சைடுனா ரைட் ஆன்டீரியரோ ரைட் போஸ்டீரியர் சொல்லுவாங்க, லெப்ட்னா லெப்ட் ஆன்டீரியரோ லெப்ட் போஸ்டீரியர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான்கு தொகுப்புகளா இருக்கக்கூடியது. இங்க இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் பிரீத்திங் இன், எக்ஸ்பிரேஷன் மீன் பிரீத்திங் அவுட். பிரீத்திங் இன் காற்றை உள்ள இருக்கிறது, பிரீத்திங் அவுட் அப்படின்னா காற்றை வெளியே இருக்கிறது. During both inspiration and expiration is called as respiration. இது மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடக்கூடிய நிகழ்ச்சி பிரதானமா ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க ராபிட்டோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீங்ஸ் மேமல்ஸ் தான், ராபிட் ஆல்சோ மேமல்ஸ். மேமல்ஸ் இருக்க மாதிரியா லங்ஸ், டூ பேர்ஸ் ஆஃப் லங்ஸ், அதுல என்ன எக்ஸ்டர்னல் நாசில் நேசல் பேசேஜ், பாரிஞ்ச், லாரிஞ்ச், ட்ரக்கியா, பிராங்கை, பிராங்கியோ, ஆல்வியோ அப்படின்னு சொல்லக்கூடிய தட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவாச பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க தொடங்கி எங்க முடியும்னு சொல்லக்கூடியது. இதுதான் இதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த ராபிட், ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த ராபிட். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வாட் ஆர் த காம்பனன்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட், பிளட் வெசல்ஸ் அண்ட் த ஹார்ட். ஒரு பேரிக்காய் வடிவம் உடையது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியது heart is situated in the thoracic cavity in between the two lungs, that is called mediastinum அப்படினு சொல்லக்கூடியது.
The heart is covered by a double layer membrane that is called pericardium. Pericardial membrane that is called pericardium. Pericardial membrane or pericardium. In the rabbit, the heart of the rabbit has four chambers, two auricles and two ventricles. And the முயலோட இதயம் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு அறைகளோட இது அப்பர் சேம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆரிக்கல்ஸ் மேல்பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆரிக்கல்ஸ் த லோயர் சேம்பர்ஸ் தட் ஆர் கால்ட் வென்ட்ரிக்கல்ஸ் அதாவது சொல்லக்கூடியது இங்க மேல இருக்கக்கூடிய ஆரிக்கல்ஸ் கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தட் இஸ் கால்ட் லெஃப்ட் ஆரிக்கல் இடது பகுதி ரைட் சைடு ரைட் ஆரிக்கல் ஈச் ஆரிக்கல்ஸ் ஆர் டிவைடட் பை தி மெம்பரேன் பை எ செப்டம் தட் இஸ் கால்ட் இன்டர் ஆரிக்குலர் செப்டம் ரெண்டு ஆரிக்கல் கிடைப்பட்ட பகுதியில் ஒரு சுவர் மாதிரி இருக்கு தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர் ஆரிக்குலர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கீழே லோயர் சேம்பர்ஸ் ஆர் தி வென்ட்ரிகல்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிகல் அண்ட் ரைட் வென்ட்ரிகல் ஈச் வென்ட்ரிகல்ஸ் ஆர் டிவைடட் பை எ செப்டம் தட் இஸ் கால்ட் இன்டர் வென்ட்ரிகுலர் சிஸ்டம் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வென்ட்ரிகல் இரண்டையும் பிரிக்கக்கூடிய பகுதி வென்ட்ரிகுலர் சிஸ்டம் இந்த ஆரிக்கலையும் வென்ட்ரிகலையும் பிரிக்கக்கூடியதுனா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லுங்க இந்த ஆரிக்கலையும் வென்ட்ரிகலையும் பிரிக்கக்கூடிய சோர் பகுதி தட் இஸ் கால்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் இந்த மாதிரி இந்த இன்டர் ஆரிக்குலர் செப்டம் இன்டர் வென்ட்ரிகுலர் சிஸ்டம் ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் செப்டம் மூலமா த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு ஃபோர் சேம்பர் அந்த இதயம் நான்கு அறைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த வென்ட்ரிக் ஆரிக்குலர் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் தே ஆர் அபேச்சர் த ஓபனிங் தட் இஸ் கால்ட் அபேச்சர் தட் இஸ் கால்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அபேச்சர் இந்த வென்ட்ரிக் ஆரிக்குலருக்கு வென்ட்ரிகல் நடுவில் இருக்கு ஒரு துளை இருக்கு அந்த துளைகளுக்கு பிறகு அபேச்சர் இருக்கு போகும்போது இந்த பிளட் டைப்ஸ் இருக்கு இந்த பிளட் காம்பினேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத படிச்சுக்கலாம்